நமஸ்காரம் சார், எப்படி இருக்கேன்? சத்தியமா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ராகு கேத்து பேசாம பேசிட்டே இருக்கோம். இதுல வந்து கன்னி ராசி நேயர்கள்லாம் காத்துட்டு இருக்கா அவங்களோட இன்டர்வியூ கேட்கணும்னு சொல்லி. ஆமா, இப்ப கன்னி ராசிக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேத்து, எட்டாம் இடத்துல ராகு வர்றாரு இல்லையா. ஸோ பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசிக்கு வந்து அவளுக்கு டைம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த யூடியூப்ல மற்றவா சொல்றது பேப்பர்ல எல்லாம் படிச்சு கன்னிராசி நேயர்கள்லாம் பயந்து போயிருப்பாங்க. ஐயோ, ரெண்டுல கேது எட்டுல ராகு ஜாஸ்தி ஆகணும்னு சிண்டிவாள்லாம் எல்லாம் எப்படின்னு இருப்பா. என்னன்னு கேட்டெல்லாம் கன்னிராசிக்கு வந்து உண்மையிலேயே டைம்லாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பிளான்டா இருக்கணும் அவள்லாம். எக்ஸாக்ட்லி பிளான்டா இருக்கணும். இப்போ ரெண்டுல கேது இருக்கு, குடும்பத்துல ஏதாவது குழப்பம் வரும் அப்படின்னா, ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும், இல்லை வீடு வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நாலு இடம் விசாரிங்க. அந்த மாதிரி குழப்பங்களை வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன நம்ம பண்ண முடியுமோ. அதே மாதிரி பண விவகாரத்தில் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்காம அவன் எதுக்காக கேட்குறான் சொல்றதுக்கு. அந்த ரெண்டுல கேது அப்படின்னா குழப்பம் தானே உங்களுக்கு வந்து. துலாத்துல வந்து சுக்கரன் வீட்டில் கேத்து இருக்காருங்கும் பொழுது பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு. பட் ஆனால் கன்னிராசிக்காரளுடைய நேச்சர் வந்து அவள் ஆல்ரெடி பிளான் பண்ணக்கூடிய நேச்சர் தானே மேம். புதன் வந்து அவளுக்கு அங்கே உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ அப்போ அவளுக்கு வந்து ஆல்ரெடி அவள் பிளானிங்காக தான் இருக்கும். இந்த இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலையில கொஞ்சம் அவளுக்கு இந்த குரு இருக்கிற இடம், அப்புறம் இப்போ வரக்கூடிய இந்த சனி, இதெல்லாமே இப்போ ராகு கேதுன்னா அது மட்டும் இல்லைல்ல சார், மற்றதும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது 18 மாத காலம் இல்லையா. இப்போ உங்களுக்கு அதிசாரமாக சனி போகிறார், அடுத்தது குரு பெயர்ச்சியாரார், அப்போ கன்னிக்கு 7ல குரு வருவார். நல்ல டைம். ஆமாம், நல்ல டைம். ஸோ 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறத 7ஆம் இடத்து குரு பகவான் வந்து உங்களுக்கு அதை ஒரு நல்ல கல்யாணங்கள் வரும், நல்ல வீடு வாங்குவாங்க, நல்ல வாகனங்கள் வாங்குவாங்க. ஸோ என்னெல்லாம் அவங்க ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய, அந்த ஆசைப்படுகிற விஷயங்களை அடையக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்றது நல்ல அவளுக்குலாம். ஆமா, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அவளுக்கு அந்த நாளுக்கு உடைய குரு 7ஆம் இடத்துல. சோ டைரக்டான வியூ இருக்கும்போது கண்டிப்பா குருவினுடைய அனுக டீச்சர்ஸ்னுடைய ஒரு BLESSINGS-ஓட நல்ல எக்ஸாம். குரு அனுகிரகம் இருந்தா வேற எதுவுமே தேவையே இல்லை. அதனால கன்னிராசி நேயர்கள்லாம் பயப்படவே வேண்டாம். ஏன்னா ஜென்ரலாவே இந்த 8ஆம் இடத்துல ராகு வந்தா கணவன் மனைவிக்கு ஆபத்து இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். பட் தனிப்பட்ட ஜாதகங்கள் அவளுக்கும் என்ன தசா நடக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேத்து பெயர்ச்சியில பணவரவு நிறையா இருக்கும். அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணுங்கிறத பிளான் பண்ணி பண்றது, ஆசைப்படுற விஷயங்களை அடையலாம் சொல்லிட்டே வந்து. பெண்களுக்கும் சரி, படிக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சூப்பரா இருக்கு. இப்ப எல்லாருமே ஒரு பரிகாரம் எதிர்பார்ப்பா, ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே. இந்த 18 மாதமுமே வெள்ளிக்கிழமை துர்கைக்கு வந்து பிரார்த்தனை பண்றது இவளுக்கு எல்லாமே நல்லது. ஓ ஃபைன் மேம். சோ சுக்கிரனுடைய இடத்துல கேத்து இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில அவளை. ஆமா, ராகுவும் செவ்வாய் வீட்டுல இருக்காரு. அதனால வெள்ளிக்கிழமை துர்கா வழிபாடு பண்றது இவாளுக்கு எப்பவுமே சேஃபு. என்ன தடங்கள் வந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். சூப்பர் மேம். தனஸ்தானம்ங்கிறது அவளுக்கு ஒர்க் ஆகும். இல்லை இப்போ நீங்கள் நான் தி வில் பி வெரி ஹாப்பின்னு நினைக்கிறேன் கன்னிராசி.